உலகில் வேறெந்த தேசத்திற்கும் இல்லாத மாபெரும் சிறப்பும் கண்ணியமும் இந்தியாவிற்கு தான் உண்டு ஏனென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மதச்சார்பின்மைக்கு வித்திட்ட அளவில் எல்லா கொள்கைகளையும் எல்லா மதங்களையும் எல்லா சாதிய சடங்குகளையும் தன்னகத்தை கொண்டு வாழும் மிக சிறப்புமிக்க ஒரு தேசம்தான் இந்தியா இன்று நாம் பார்க்கிறபோது போது இதற்கு எத்தனை மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்ற நடவடிக்கை தமிழ்நாட்டின் தென்பகுதி கிராமமான அதாவது ஓரளவிற்கு கல்லூரிகள் மற்றும் மக்கள் வாழும் புறநகர் பகுதியாக தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கும் ஒரு சிற்றூர் சாத்தான்குளம் திருச்செந்தூரிலிருந்து நாகர்கோயிலுக்கு செல்லும் வழியில் இருக்கிற இச்சாத்தான்குளத்தில் கிறிஸ்தவர்கள் சுவிசேச நிகழ்ச்சிக்கு அடிக்கடி மக்களை சந்திப்பதும் பிரார்த்தனை கூடங்களில் கூடுவதும் கல்வி நிலையங்களை நடத்துவதும் தொடர்நிலைதான் இங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி ஏனைய குறிப்பிட்ட சாதியினராக வாழும் இந்து மத சடங்குகளும் இஸ்லாமியர்களும் அதிகமாக வாழும் இங்கே தலித் சமூகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவ அழைப்பாளர் சுவிசேஷ போதகர் நற்செய்தி அறிவிப்பு கூட்டமாக சாத்தான்குளத்தில் மக்கள் கூடுகிற இடங்களில் இயேசுவின் போதனைகளையும் பைபிள் வேதாகம சொற்களையும் அழைப்பது வழக்கம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்த இந்த உரிமையில் தாம் விரும்பும் மதத்தை தான் பின்பற்றவும் தான் விரும்பிய கொள்கையை பிரமக்களுக்கு எத்தி வைப்பதற்கும் அரசியல் சட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது சரத்து மிக சிறப்பான உரிமையை எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் எல்லா கொள்கையும் பரப்புரை செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த நேரத்தில் சாத்தான் சாத்தான்குளத்தில் வாழும் இந்துத்துவா பாரதிய ஜனதாவை சேர்ந்த சிலரின் தூண்டுதலின் பேரில் இந்த ஃபாஸ்டரை இழுத்து அதாவது ஊவியம் செய்த போதகரை இழுத்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் எதற்காக தாக்குகிறார்கள் என்ற நடவடிக்கையின் இல்லாத அளவிற்கு மிக வன்மம் நிறைந்த சொட்டொர்களையும் பயன்படுத்தி அவர் தாக்குதலுக்கு உள்ளாகி அவருடைய உடல் பாகங்கள் கால் பகுதி மற்றும் ரணகலமாக கூடிய அளவிற்கு இரத்த கசிவு ஏற்படும் அளவிற்கு மிக கடுமையான ஒரு தாக்குதலை அடிப்படை இந்துத்துவாவின் தூண்டுதலில் அங்கு உட்பட்ட சரகத்தில் உட்பட்ட காவல் நிலையத்தில் இந்த வன்முறை அரங்கியிருக்கிறது காவல்துறை எப்போதும் இதை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமை கொடுத்தது யார் பாரதிய ஜனதா மற்றும் இந்துத்துவ பிரமுகர்கள் தொடர்ந்து மோகன்சி லாசரஸ் போன்றவர்கள் அங்கே ஊழியம் செய்வதை மிக கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் ஒரு ஒரு மதத்தை சார்ந்த போதகர்கள் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் அவர்கள் விரும்பும் மதத்தை விரும்பிய வண்ணம் பிற எடுத்துச் சொல்வதற்கான உரிமையை இந்தியாவின் உயர்ந்த மாண்புகளை கொண்ட அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அந்த சூழ்நிலையில் இவற்றை மறுப்பது இவற்றை நீங்கள் அழைக்கக்கூடாது என்று பலத்தோடு ஆணவத்தோடு தங்களின் கைகளில் இருக்கும் ரவுடிகளின் துறையோடு இவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள் கிறிஸ்தவர்கள் பொதுவாக சாத்தான்குளத்தில் ஓரளவிற்கு கல்வி அறிவு பெற்றவர்கள் சென்னை போன்ற பிர இங்கு வாழும் கிறிஸ்தவ இந்து இஸ்லாமிய மக்கள் பெரும் தொழில்களை செய்து வரும் இச்சூழ்நிலையில் குறிப்பிட்ட கிறிஸ்தவ போதகர்களை மிரட்டும் விதமாக அடிப்படை இந்துத்துவ மதவாதிகள் காவல் நிலையத்தில் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து போதகரை வன்முறையின் பால் வித்திட்டு மிக கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவருடைய உள் உறுப்புகள் இரத்த கசிவினால் பாதிக்கக்கூடிய அளவிற்கு நடத்தியிருக்கிறார்களே இது மனித உரிமை மீறல்தான் என்கிறார்கள் இடைநிலை ஆர்வலர்களும் சமூக மற்றும் பொது உடைமை பேச்சாளர்களும் இந்த சம்பவம் இப்படியே தின்று கொண்டிருந்தால் இந்தியாவின் இறையாண்மை அரசியல் சட்டம் மதச்சான்மின்மை சகிப்புத்தன்மை தமிழர்களுக்கே உரித்தான மிகச் சிறப்பான பண்பாடு கலாச்சாரம் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை என்னாவது என்ற கேள்வியை அந்த நகரில் உள்ளவர்களே நம்மிடத்தில் கேட்கிறார்கள் ஒரு சமூகம் குறிப்பாக எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்திற்கு அழைப்பது அல்லது மதத்தினுடைய சுவிசேஷத்தை மொழிவது இந்திய அரசியல் அமைப்புக்கு ஒன்றும் இடையூறு அல்ல ஆனால் இந்த போதகர் மக்கள் கொடும் தானே அழைக்கிறார் இதில் என்ன வன்முறையில் நடந்திருக்கிறது என்பதை எந்த ஆதாரமும் இல்லாமல் வேண்டுமென்றே இதை தடுக்கும் நோக்கத்தில்தான் அவர்களை மிரட்டும் நோக்கத்தில்தான் இதுபோன்ற ஏவல்கள் நடந்திருக்கிறது இந்த தவறான அடக்குமுறை கடும் சொல்லாடல்களும் ஏவல்களின் மூலம் அப்போதகர்களை அடக்கிவிட்டால் அவர்களை அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக துடை முடியும் என்பதே இந்துத்துவாவின் சித்தாந்தமாக இருக்கிறது கடந்த காலங்களில் வட இந்திய மாநிலங்களில் மாட்டுக்கறி போன்ற சம்பவத்தில் பலர் அடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள் சட்டேரக்குறைய நாற்பத்தி ஏழு இஸ்லாமிய சிறுபான்மையினரும் தலித்துகளும் இந்த துன்புறவுக்கு ஆளாகி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலக வரலாற்றில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த மோசமான கலாச்சாரத்திற்கு உதாரணமாக இருக்கிறது இந்த கலாச்சாரத்தின் வீரியம் ஒரு காலமும் இல்லாத தமிழ் மண்ணை எல்லோரையும் வரவழைக்கும் இத்தமிழ் மண்ணிற்கும் பரவியிருக்கிறது என்கிறார்கள் சம்பந்தப்பட்ட சாத்தாங்குளத்தில் வாழும் வயது முதிர்ந்த அனுபவம் மிக்க பொது உடைமை ஆர்வலர்கள் இது தொடருமானால் வட இந்திய மதவாத கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இது இதுபோன்ற நிகழ்வுகளை உடனடியாக தடுக்க வேண்டும் என்கிறார்கள் பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் பொது உடைமை ஆரியார்கள் போன்ற ஒரு சமூகத்திற்கு எதிரே இந்த ஆர்வலர்களின் கருத்து மிக கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் எந்த காலத்திலும் தமிழ் மண்ணில் அடக்கி ஆளும் வன்முறைகளுக்கும் குறிப்பாக மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் இதுபோன்ற அடக்குமுறைகள் எந்த மதத்திற்கு எதிராக நடந்தாலும் அதுவும் வேலியாக இருந்து செயல்படும் காவல்துறை பயிரை மேய்ந்த கதையாக யாரின் சொல்லால் எத்தனை பணத்தை வாங்கி கொண்டு இதுபோன்ற அதிகார துஸ்பிரயங்களை அவர்கள் முன்னெடுத்தார்கள் இது மிகவும் கவலைக்குரியது என்பதுதான் அந்த சிறு நகரத்தில் வாழும் அனைவரின் வேதனையாக இருக்கிறது இவற்றை சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு அரசு உடனடியாக கண்டிக்குமா கண்டடி கண்டித்து போன்ற அத்துமீறிய வன்முறையாளர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்பதே அனைவரும் பார்வையாக உள்ளது டுவெண்ட்டி ஃபோர் செவன் களத்தில் இருந்து